கவலையும் தொல்லையும் மனைவி ஆடு மாடு பொருள் முதலியவற்றை பெறுவதற்கு மனிதன் எப்போதும் ஆசைப்படுகிறான். அவை அவனை கண்டிப்பாக தன்னலம் உள்ளவனாக மாற்றிவிடுகிறது. தன்னலம் பந்தத்தை பற்று ஏற்படுத்துகிறது. எங்கு பற்று இருக்கிறதோ அங்கு அகங்காரமும் மமகாரமும் இருக்கின்றன. பிறகு எல்லா துன்பங்களும் தலையெடுக்க ஆரம்பிக்கின்றன. ஆச்சுங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமம் மற்றும் வந்து அந்த விஷயத்தை முடிச்சாச்சு ஆச்சுங்களா. அடுத்தது வந்து கவலையும் தொல்லையும் அப்படின்ட்டு சிவானந்தர் அடுத்த டாபிக்குள்ளே வந்திருக்காரு. இதில் ஒரு பேசிக்கான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மனைவி ஆடு மாடு. அந்த காலத்தில் சிவானந்தர் 100 வருஷத்துக்கு முன்னாடி செல்வங்கிறதே ஆடு மாடு தோட்டம் துறவு இதுதான் செல்வமே பொருள். அப்போது மனைவி ஆடு மாடு பொருள் இவற்றை பெறுவதற்கு எப்பவுமே ஆசைப்படுறான். கிடைச்சிருச்சு அப்படின்னா அது மேலே பற்று. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்க வச்சுருது. நம்முடைய கவனத்தை முழுமையாக நமக்குள்ளாக செல்ல விடாது, வெளியில் இழுத்து போட்டுருது ஆச்சுங்களா. தலையெடுக்க ஆரம்பிக்கின்றன. பிறகு எல்லா துன்பங்களும் தலையெடுக்க ஆரம்பிக்கின்றன. இங்கிருந்து மாயை சக்கரம் சுழல ஆரம்பிக்கிறது. பிறகு மனிதன் அதற்கு அடிமையாகி விடுகிறான். ஒரு அவனுடைய கை கால்கள் கெட்டியான இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்படுகின்றன. சிலந்தி அல்லது பட்டுப்பூச்சியைப் போல் அவன் சிக்குகிறான். தன் அழிவிற்கு தானே ஏற்படுத்தி கொண்ட பந்தம் இது ஆச்சுங்களா. எந்த இதுலையும் தானா சிக்கி கொண்டா அதில் ஏற்படுற பற்று அதில் ஏற்படுற சிக்கல் எல்லாவற்றிலும் சிக்கி கொண்டு தலையில் மாட்டிக்கணும். அதனால தான் மனதளவுலையாச்சும் பற்று இல்லாமல் இருங்க. எது வந்தாலும் இன்பமும் தேவையில்லை, நம்ம விட்டு போனாலும் அதை நினைச்சு வருத்தப்படுறதும் தேவையில்லை. நிலைச்சிருங்க, சுயத்தில் இருங்க, வாழ்க வளமுடன். அமைதியான ஒரு அறையில் கொஞ்ச நேரம் தனியாக உட்காரு, ஆழ்ந்த ஆராய்ச்சி செய், தீர யோசி. சந்தோஷம் ஒருவித மனோநிலை, அதற்கும் பணம் அல்லது உடைமைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதான் பாருங்க, பல சகோதரர்கள் ஆனால் காசு சம்பாதிக்கும், ஆனால் வேலை, ஆனால் ஜாப், அடுத்து எங்கே நிற்கிறீங்க, எங்கே உட்காந்து யோசிக்கிறீங்க, எங்கே எந்த அந்த ஸ்டாப்பிங் பாயிண்டே கிடையாது. ஓட்ட ஓட்ட ஓட்டம், இது முடிஞ்சாது அது முடிஞ்சாது, எங்கே ஓடுது. ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா அதை விட இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை. ஐஐடி முடிச்சு ஐஐடினா இப்போ இருக்கிறதுலே பெரிய இன்ஜினியரிங் இல்லைங்களே, இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஐஐடியில் போய் முடிச்சுட்டு பெரிய ஆளாக வெளியில் வந்துட்டா கூட அவன் சந்தோஷமாகவா இருக்கிறான். அடுத்தது லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து அவனை விட அதிக சம்பளம் வாங்குறதுலேருந்து வெளிநாடுகளில் நாய் மாதிரி சுற்றுறதுலேருந்து எல்லா சிக்கல்லையும் ஆட்பட்டு சிக்கி சின்னாபினமாகி அதுக்குள்ளே ஏஐ டெக்னாலஜி வருது, புதுசு புதுசாக எல்லாமே வருது. இவங்க வாழ்க்கைக்கும் வேலைக்கும் நிரந்தரமே இல்லை. நான் சொல்லுவது ஹையஸ்ட் ஸ்டேஜில் போய் பெருசாக படித்து பண்ணிகிட்டு இருக்கிறாள். ஆனால் சாதாரண நிலையில் 10 to 10, 12, 3 அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க இல்லைங்களா, அது 90% இப்படிதான் இருக்கும் சாதாரண மக்கள். அப்போ சாதாரண மக்களுடைய நிலைமை இதோட மோசம். அடுத்தடுத்தது பார்த்து ஓடி 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 ஓடி. ஆனால் உண்மையிலேயே அமைதியாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. தீர யோசி, சந்தோஷம் ஒருவித மனோநிலை, அதற்கும் நமது உடைமைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிகப்பெரிய பணக்காரர்கள் துன்பப்படுவதையும் ஒரு ஏழை குமாஸ்தா மிகவும் சந்தோஷமாக இருப்பதையும் வெறும் கோமணம் அணிந்த ஒரு சாது ஆனந்த பரவசத்தில் கூத்தாடுவதையும் கண்கூடாக நீ பார்க்கலாம் பார்க்கிறாய். போகம் ஆசையை திருப்தி செய்ய முடியாது. நீங்க அனுபவிச்சுறதுனால உங்க ஆசையில திருப்தி ஆகிறாது. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோன்னா திருப்தி ஆகுதுன்னா கிடையாது, அடுத்ததுக்கு போகுது. அதற்கு மாறாக ஆசையை அது அதிக தீவிரமாக்கி திருஷ்ணத்தை உண்டாக்கி ஆச்சுங்களா. ஆசை வந்து அதிகமாகி அபரிமிதமான பற்றை உருவாக்கிறது. திருஷ்ணத்தை உண்டாக்கி தீயில் விடப்பட்ட நெய் அதை அதிகரிப்பது போல மனதை மேலும் நிம்மதி இழக்க செய்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த சிற்றின் பாசிக்குள்ள போகும்போது பாருங்களேன், 1 மாசம் 10 மாசம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற இருந்தாச்சு. அப்புறம் ஒரே ஒரு முறை ஆற்றல் விரயம் செஞ்சிடலான்னு உள்ளே போனால் அதுக்கப்புறம் அவங்க மீண்டு வெளியில் வர்றதுக்கே சில மாசங்க ஆயிடும். அந்த அளவுக்கு பாருங்க, ஒரே ஒரு தடவை உள்ள போய் லாக் ஆனால் திரும்ப 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 லாக் ஆகி அத்தனை ஆற்றலும் விரயமாகும் அளவுக்கு உள்ள போய் சிக்கிக்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கையில் ஒரு அனுபவ பட்டறிவு பட்டாதான் அதுலேருந்து வெளியில் வரக்கு முயற்சி பண்றாங்க. அது மாதிரிதான் ஆசையும் அந்த மாதிரி தான். எதா இருந்தாலும் வெளி உலகத்துல நம்ம ஆற்றல் விரயம் பண்ணும்போது அது நம்மளை சிக்கத்தான் வைக்கும், உஷாரா இருக்கணும். அவ்வளவு இன்பம் அதிகம் ஆச்சுங்களா. அதாவது தேவைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சமாக இருக்கின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்பம் அதிகம் ஆச்சுங்களா. தேவைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்பம் அதிகம்.
பால் சிலருக்கு இன்பத்தையும் சிலருக்கு துன்பத்தையும் கொடுக்கிறது. நான்காவது கிண்ணப்பால் அருவறுப்பை உண்டாக்குகிறது. காய்ச்சலாக இருக்கும்போது பாலானது இன்பத்தை கொடுப்பதே இல்லை. ஆகையால் இன்பம் வஸ்துக்களில் இல்லை, ஆனால் அது மன கற்பனையில் அல்லது மனோநிலையில் இருக்கிறது. ஆச்சுங்களா? மிக எளிமையா இருக்கு, விளக்கமே வேண்டியதில்லை. நான் படிச்சுட்டு பாருங்க. மாம்பழம் இனிப்பா இல்லை, ஆனால் கற்பனை இனிப்பா இருக்கிறது. பெண் அழகாக இல்லை, ஆனால் கற்பனை அழகாக இருக்கிறது. அருவறுப்பான தோற்றமுள்ள ஒரு பெண் தன் கணவனுக்கு மிகவும் அழகாக தோற்றம் அளிக்கிறாள். ஏனெனில் அவனுடைய கற்பனை அழகாக இருக்கிறது. வஸ்துக்களில் ஒரு திணையளவு இன்பமே இருக்கிறது, ஆனால் அதோடு கூடிய துன்பம் மலையளவாக இருக்கிறது. ஆச்சுங்களா? உண்மையில நம்ம தான், நமக்குள்ள இருக்கிற லஸ்ட் தான் நம்ம மனசு தான் உருவாக்கம் பண்ணிக்குது. ஆச்சுங்களா? வெளி உலகத்தை கற்பனை பண்ணி அதை நம்ம தான் போய் அனுபவிக்கிறோம். சுய இன்பத்துக்கும் நேரடியான இனப்பெருக்க உடல் உறவுகளுக்கு வித்தியாசமாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஒரே மாதிரி தான் ஆற்றல் விரையும். நம்ம லஸ்ட்ல நாமளா விரயம் பண்ணிக்கிறோம், இல்லை இன்னொருத்தர் மேல சுமத்தி விரயம் செஞ்சிடறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே இப்போ நம்மளை பலவீனம் தானே பண்ணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமன் புலன் இன்பம் ஆசை காட்டி மோசம் செய்கிறது. மனிதன் பொருள்களை பொறுத்தவரை அவற்றில் மகிழ்ச்சி இருக்கிறது, அவன் அதிகம் பாடுபடுகிறான். அவன் மனம் கவலையால் நிரம்பி இருக்கிறது. தான் விரும்பும் பொருள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தில் அவன் அவதிப்படுகிறான். அப்பொருள் கிடைக்க வேண்டியதுதான் தாமதம், அதிலிருந்த வனப்பு போய்விடுகிறது. தான் சிக்கலில் இருப்பதை அறிகிறான். மனமாகாதவன் இரவும் பகலும் தன் கல்யாணத்தை பற்றியே நினைக்கிறான். மனமான பிறகு தான் சிறையில் இருப்பதாக உணர்கிறான். எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க தான் பிரம்மசரியத்தை பற்றி கேள்வி அதிகமாக அனுப்புறதே. ஆச்சுங்களா? சிறையில் இருப்பதாக நினைக்கிறான். தன் மனைவியின் எல்லை மீறிய தேவைகளை பூர்த்தி செய்ய அவனால் முடிவதே இல்லை. தன் வீட்டிலிருந்து ஒரு காட்டிற்கு ஓடி போக விரும்புகிறான். குழந்தை இல்லாத ஒரு செல்வந்தன் தனக்கு ஒரு மகன் பிறந்தால் தான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். இரவு பகலாக குழந்தை பெற வேண்டும் என்று கவலைப்படுகிறான். ராமேஸ்வரத்திற்கும் காசிக்கும் யாத்திரை சென்று அநேக வித தார்மீக கடமைகளை செய்கிறான், சடங்குகளை செய்கிறான். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறந்ததும் அவன் துன்புறுகிறான். குழந்தை வலிப்பு நோயால் வாடுகிறது. அவனுடைய மனம் மருத்துவத்தில் அவனுடைய பணம் மருத்துவத்தில் செலவிடப்படுகிறது. பிறகும் குணம் உண்டாவது இல்லை. இது மாயையின் மயக்கம். இவ்வுலகம் முழுவதும் மாயையின் மயக்கத்தில் மூழ்கி இருக்கிறது. ஆச்சுங்களா? பொருள்கள் கிடைக்காத போது நீ துன்பம் அடைகிறாய். டீ குடிக்கும் பழக்கம் உள்ளவனும் சாப்பாட்டுக்கு பிறகு பாலும் பழமும் சாப்பிடும் பழக்கம் உள்ளவனும் அவை கிடைக்காத இடத்தில் மிகவும் கஷ்டப்படுகிறான். கோபத்தால் தன் மனைவியையும் வேலைக்காரனையும் கண்டபடி திட்டுகிறான். மனைவி இறந்த பிறகு கணவன் துன்பத்தில் ஆழ்கிறான். தன் அன்பார்ந்த மனைவியை இழந்து விட்டோமே என்பதால் அல்ல, ஆனால் தனக்கு இனி சிற்றின்பம் கிடைக்காதே என்பதால். துன்பத்திற்கு காரணம் இன்பம், மரணத்திற்கு காரணம் இந்திரிய வாழ்க்கையில் உள்ள ஆசையே. இவ்வளோ பெரிய பொக்கிஷமான வேர்ட்ஸ் பாருங்க. மரணத்திற்கு காரணம் இந்த புலன் வழியாக சிற்றின்பத்தில் நம்ம வைக்கிற ஆசை தான் மரணத்துக்கே காரணம். உனக்கு துன்பமே வேண்டாம் என்றால் எல்லாவித இந்திரியங்களையும் விட்டுவிடு. செம ஆச்சுங்களா? உனக்கு துன்பமே வேண்டாம் என்றால் எல்லா விதமான இந்திரிய இன்பங்களையும் விட்டுவிடு. நீ இறக்க விரும்பாவிட்டால் இந்திரிய வாழ்க்கையை விடு. இந்திரியன்னா இந்த புலன் வழி இன்பமும் சிற்றின்பமும் தான். புரிஞ்சதுங்களா? வாழ்க வளமுடன். திரும்பவும் இதை படிச்சிடறேங்க. மனைவி இறந்த பிறகு கணவன் துன்பத்தில் ஆழ்கிறான். தன் அன்பார்ந்த மனைவியை இழந்து விட்டோமே என்பதால் அல்ல, ஆனால் தனக்கு இனி சிற்றின்பம் கிடைக்காதே என்பதால். துன்பத்திற்கு காரணம் இன்பம், மரணத்திற்கு காரணம் இந்திரிய வாழ்க்கையில் உள்ள ஆசையே. உனக்கு துன்பமே வேண்டாம் என்றால் எல்லா வித இந்திரிய இன்பங்களையும் விட்டு விடு. நீ இறக்க விரும்பாவிட்டால் இந்திரிய வாழ்க்கையை விடு. அப்போ நம்ம இப்போ உடம்பு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ரொம்ப வீக் பண்ணி வச்சிருக்கோம், பலவீனம் பண்ணி வச்சிருக்கோம். கெமிக்கல் உணவுகள், ஹைபிரிட் உணவுகள், நம் வாழ்க்கை முறை, கெட்ட பழக்கங்கள், அப்புறம் மொபைல் கேட்ஜெட்ஸு, ஆற்றல் விரயம். ஆச்சுங்களா? எல்லா விதத்திலும் நம்மை நாம் வீக் பண்ணி ஒரு வீக்கஸ்ட் மனிதர்களாக மாற்றிருக்கோம். இந்த சமுதாயம் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல வந்து அபரிமிதமான மக்கள் தொகை பெருகி இருக்கோ, எந்த ஒரு உயிரின கூட்டங்கள் பெருகுதோ அவை பலவீனம் அடைகின்றன. அது ஒரு இயற்கை நீதியாகவே நடக்கும். அப்போ மக்கள் தொகை பெருகி இருக்கிறதுனாலேயே அபரிமிதமாக மனிதர்கள் பலவீனர்களாக இருக்கும்.
அப்போ இதுல நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தலாம், ஆற்றல் வெறும் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணா கூட, மனசு திருந்தி முயற்சி பண்ணா கூட, நைட் ஃபாலு, வெட் ட்ரீம்ஸ், அப்புறம் ஏதேனும் ஒரு விதத்துல மனசுல உழப்பி உழப்பியே கோபம் கொண்டு கொண்டே கவலை கொண்டு கொண்டே வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் போயிடுறது இல்லை. மனசு மூலமாவே விரைய மாதிரி பலவீனர்களா, அப்பவும் பலவீனர்களா, அந்த மாதிரி அதுல இருந்தாலும் விடுபடுவதற்கு தான் நம்ம முறைப்படி பயிற்சிகள் பயிற்சிகள் செஞ்சா மட்டும்தான் மீள முடியும். விந்துஜயம் பயிற்சி ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த நைட் ஃபால் இது போன்ற சிற்றின்பத்தின் மூலமாக கற்பனையாக கர்மாசனால விரயமாகிற ஆற்றல் இருந்து தப்பிக்க முடியும். ஆச்சுங்களா, நான் உறுதியா சொல்றேன், ஏன்னா 4 வருஷம் 5 வருஷமா பார்த்தாச்சு. நான் விந்துஜயம் பயிற்சி பண்ணாம நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன்னு சொன்ன ஒருத்தனும் ஆற்றல் விரயம் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு மறுபடி பயிற்சியிலோ சேர்ந்துட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பயிற்சிகள், மனதை வந்து சீர் பண்றது, தவங்கள் செஞ்சேதான் ஆகணும். மனசு மூலமா மனசு வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கும், நம்மளையே அழிச்சுங்கிடும். நம்மளை அழிக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா இந்திரியங்கள் மட்டும் இல்லை, மனசு, மனசும் ஒரு இந்திரியம் தான். அப்போ மனசை சீர் பண்ணுவதற்கு இந்த பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யணும். ரொட்டீன் கரெக்டா புடிச்சுக்கணும், ரொட்டீனை விட்டுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க வளமுடன். 10 வயதிலேயே மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டு கடிகாரம் கட்டிக்கொள்ளல், கடன் வாங்கி கார் வாங்குதல், ஆடம்பர உடை அணிந்து தொப்பி மாட்டி கொள்ளுதல், நேவிகட் சிகரெட் பிடித்தல், மணிலா சுருட்டு பிடித்தல், கழுத்தில் இருக டை கட்டிக்கொள்ளல், கடற்கரையோரமாக மனைவியோடு கைகோர்த்து கொண்டு உல்லாசமாக உலாவுதல், பாக்கெட்டில் செய்தித்தாள் வைத்துக் கொள்ளல், மேலுதட்டின் நடுவில் முறுக்கிவிட்ட கைசர் மீசை வைத்துக் கொள்ளுதல், மாமிசம் சாப்பிடுதல், பிராந்தி குடித்தல், சீட்டு விளையாடுதல், சூதாடுதல், நடனம் ஆடுதல், கடன் வாங்கி சினிமா பார்த்தல், சுருங்க சொல்லில் சிதறிய ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை நடத்துவது, அதுவே நவ நாகரீகம். நாகரீகமும் பகட்டும் உன்னை பெரிய பிச்சைக்காரன் ஆக்கிவிட்டது. எவ்வளவு உண்மை, பலவீனன் ஆக்கிவிட்டது, பிச்சைக்கார, வீக்கஸ்ட் மனிதனா மாத்திருச்சு. ஆச்சுங்களா, இந்த காலத்துல நீங்க வேலை வேலை பெரிய ஆளா மாறினதுக்கு அப்புறம் இந்த உடலையும் மனதையும் அழித்துக் கொள்ளும் இந்த விஷயங்கள் தானே சேர்த்துக்க ஓடுறீங்க, இந்த விஷயங்களை சேர்த்துறதுக்காக தானே ஓட்டம் வெளி உலகத்தை நோக்கி, அடுத்தவங்க கிட்ட காட்டுறக்கு நோக்கி. நம்மை பலவீனம் படுத்துற விஷயத்த பெரிய சாதனையா செய்யற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். விருப்பம் வெறுப்பும் மனதின் 2 ஓட்டங்களாகிய வேகங்கள், ராக துவேஷங்கள் உண்மையில் இவ்வுலகம் அல்லது சம்சாரம் ஆகும். மனிதனின் 2 ஓட்டங்களாகிய வேகங்கள், ராக துவேஷங்கள், இன்பம் துன்பங்கள். இன்பப் பொருள்கள் இடத்தில் உள்ள கவர்ச்சியால் மனம் அவற்றில் மிகவும் பற்று கொள்ளுகிறது, ஏனெனில் அதற்கு இன்பம் கிடைக்கிறது. எங்கெங்கு இன்பத்தின் நுகர்ச்சி இருக்கிறதோ அவ்வின்பத்தை கொடுக்கும் பொருள்கள் இடத்தில் மனம் பசை போல ஒட்டி கொள்ளுகிறது. இதுவே பற்று என்று சொல்லப்படுகிறது. இதுவே பந்தத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறது. இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. எது இன்பம் கொடுக்குதோ, நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கொஞ்சோண்டு இன்பம் கொடுத்துருச்சுன்னா மனசு அதுல ஒட்டிக்கும், அது இன்பத்தை நோக்கி ஓடுறது. அப்போ அது மேல ஒரு பற்று வந்துடுது. அப்ப அந்த அந்த இன்பத்தை நோக்கி மனசின் இன்ப மயக்கத்தை நோக்கி மனசு ஓடுது. அந்த இன்ப மயக்கம்தான் நம்மை சிற்றின்பத்திலும் புலன்வெளி இன்பங்களிலும் பல விஷயங்களையும் நம்மளை சிக்க வச்சிருது. அது சிக்க வைக்கிறது தான் முதல்ல பற்றா மாறுது, அதன் மூலமா அப்புறம் துன்பம் வர ஆரம்பிச்சிருது. அப்பொருள் இல்லாமல் போனால் அல்லது அபகரிக்கப்பட்டு விட்டால் மனம் தாங்க முடியாத துன்பத்தை அடைகிறது. மானிட கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணம் கவர்ச்சியே. மனம் துன்பத்தை கொடுக்கும் பொருள்களிலிருந்து விலகி கொள்ளுகிறது, மனதில் வெறுப்பு ஏற்படுகிறது. உதாரணமாக ஒருவருக்கு நல்ல பாம்பு அல்லது புலி தேளை விரும்புவதில்லை, ஒருவரும் விரும்புவதில்லை. கவர்ச்சியும் இன்பமும் வெறுப்பும் துக்கமும் ஒருங்கே காணப்படுகின்றன. அறிவூட்டும் இப்பெரிய 2 சக்திகளுக்கு இடையில் உலகில் பற்றுள்ளவன் அடிமையாக உழல்கிறான். வைக்கோல் துரும்பை போல அவன் இங்கும் அங்கும் வீசி எறியப்படுகிறான். இன்பம் கிடைக்கும் போது அவன் சிரிக்கிறான், துன்பம் வரும்போது அவன் அழுகிறான். இன்பப் பொருட்களை அவன் பற்றி நிற்கிறான், துன்பத்தை கொடுக்கும் பொருள்களிலிருந்து அவன் விலகி கொள்ளுகிறான். இப்படிதான் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா, ஐயோ கொஞ்சம் கசவ, வேப்பந்தலை சாப்பிடுப்பா டெய்லி, ஐயோ அது கசக்கும், கடுக்காத்தூள் கொஞ்சம் சாப்பிடுப்பா நைட்டு, ஐயோ அது பயங்கர துவர்ப்பு. இப்போ இன்பம் தான் வேணுங்கிறான், இன்பம் வேணும்னு தான் போய் போய் சிக்கிக்கிறாங்க. எளிமையா கிடைக்கணும், இன்பம் வேணும். அப்போ என்ன ஆகுதுங்க, பற்று உண்டாகுது. அப்புறம் அதன் மூலமா நம்ம பலவீனம் தான் அடைகிறோம், அபரிமிதமா ஆற்றல் விரயம் தான் ஆகுது. வாழ்க வளமுடன். புலனின்ப ஆசை எல்லோருடைய மனதிலும் ஆழ்ந்து பதிந்திருக்கிறது. ராஜசீய மனதால் சிறிது நேரத்திற்கு கூட
ஏதாவது ஒரு வித இன்பத்தை பற்றி எண்ணம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அநேக விதமாக நுட்பமான போகங்கள் மக்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலம்தான் ஆச்சுங்களா, நுட்பமாக இன்பம், சின்ன சின்ன விஷயங்களை. ஒரு உணவு பாருங்களேன், எத்தனை விதமான உணவுகள் மனசை இன்பத்தை நோக்கி ஓடுறதுக்கான ஒரு அடையாளம் தானே. வித 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 விதமா மனசை கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருக்கு. அதுன்னு நுணுகி 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 நம்மை பலவீனம் தான் ஆக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். புதிய புதிய விதவிதமான அதிசய இன்பங்களை தற்கால விஞ்ஞானம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறது. நவநாகரீகம் புலன் இன்பத்தின் மற்றொரு பெயரே. ஓட்டல்கள், சினிமாக்கள், விமானங்கள், ரேடியோக்கள் முதலியவை புது புலன் இன்பத்தை அதிகப்படுத்துகின்றன. எப்போ? அப்பவே. அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஹோட்டல், சினிமா, விமானம், ரேடியோ கூட புலன் இன்பத்தை அதிகப்படுத்துகின்றனன்னு சொல்றாருன்னா இப்போ அவர் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார்? என்னதான் வாழ்க வளமுடன். அதிகமாக்குகின்றன. தன் நாக்கை திருப்தி செய்வதற்காக மனிதன் புதுப்பிது உணவுகளையும் சிற்றுண்டிகளையும் குடிபானங்களையும் கண்டுபிடிக்கிறான். வருஷத்துக்கு வருஷம் உடையின் நாகரீகம் மாறிக்கொண்டே போகிறது. அதுபோல தலைமுடி வைத்துக் கொள்வதும் ஆன்மீக பாதையில் சாதனை செய்பவர்களும் தங்களுடைய யோக பயிற்சிகளால் அழியாத தீவிர புலன் இன்பத்தை பெற விரும்புகிறார்கள். இது நோட் பண்ணணும் ஆச்சுங்களா. இப்ப யோக பயிற்சி செய்யறது கூட நம்முடைய ஒரு உதாரணம் சொல்லணும்னா தந்திரா வழியில போய் தாமத்தியோ அப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன, யோக பயிற்சி கூட நீ செய்ய, ஆனால் அது புலன் இன்பத்துக்கு ஆச்சுங்களா. நான் நல்லா தியானம் பண்ணால் எனக்கு நல்ல வாழ்க்கை துணி கிடச்சிருமா? புலன் இன்பத்துக்கு ஆச்சுங்களா. எது நீங்கள் உங்களை வலிமையாக்கி கொள்ள முயற்சி செய்கிற அதே இடத்துல உங்களை பலவீனமாக்கும் துன்பத்தையும் நீங்கள் வரவேற்றுக்கொண்டு அதை செய்கிறீங்க, அது தவறல்ல. அதுதான் சொல்றார், அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. புலன் இன்பத்தை பெற விரும்புகிறார்கள். அவன் புஷ்பக விமானத்தில் செல்ல ஆசைப்படுகிறான். இந்திரன் முதலிய தேவர்களோடு கற்பக விருட்சத்தின் கீழ் அமர்த்துவமாக அமிர்தத்தை பருக விரும்புகிறான். தேவ கந்தர்வ அணங்குகளின் நடனத்தையும் கீதத்தையும் கேட்டு அனுபவிக்க விரும்புகிறான். இவையெல்லாம் மிக நுட்பமான மயக்கங்கள், மறுச்சிகள், உண்மையான சாதனைகள். இவற்றுக்கு எல்லாம் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு இருப்பான். இவற்றை எல்லாம் வாந்தி எடுத்து அல்லது கழிவு பொருளாக, கழுதையின் சிறுநீராக, விஷமாக பாவிப்பான். வாழ்க வளமுடன். இவ்வுலகம் துன்பங்களாலும் கஷ்டங்களாலும் நிறைந்திருக்கிறது. ஒரு யோகி அல்லது பக்தன் அல்லது ஞானியை தவிர வேறு யாரும் இவ்வுலகம் கஷ்டங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் துன்புறலாமல் இல்லை. நீ எங்கு வேண்டுமானாலும் செல், அதில் ஒரு பயனும் இல்லை. கமலாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் குழந்தைகளே இல்லை. ஒரு நாள் இரவு ஓர் உயர்ந்த கட்டிலில் படுத்துக்கொண்டிருக்கையில் அவர்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவனுக்கு படுக்கும் இடத்துக்கு என்ன செய்வீர்கள் என்று கமலா கிருஷ்ணனை கேட்டாள். இந்த கட்டிலேயே அவனுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி தன் மனைவியிடமிருந்து சற்று இடம் விட்டு தள்ளி அமர்ந்து கொண்டான் கிருஷ்ணன். சரி, நான் இரண்டாவது குழந்தை பெற்றால் என்ன செய்வீர்கள் என்று கமலா மறுபடியும் அவள் கணவனிடம் கேட்டாள். இதே கட்டிலேயே அவனுக்கும் இடம் கொடுப்பேன் என்று அவன் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் இடம் விட்டு தள்ளிப்படுத்து கொண்டான் அவர் அதே கட்டிலில். அப்போது அவன் கட்டிலின் ஓரத்திற்கு வந்து விட்டான். அன்பார்ந்த கணவரே, நான் மூன்றாவது குழந்தையையும் பெற்றெடுத்தால் என்ன செய்வீர்கள் என்றால் மறுபடியும் கமலா. இந்த கட்டிலேயே அவனுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் நகர்ந்த போது அவன் கீழே விழுந்து கால்களில் அடிபட்டு கொண்டான். கிருஷ்ணனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கிருஷ்ணனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உன் கால்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டார். அதற்கு என்னுடைய பொய் குழந்தைகளால் நான் காலை உடைத்து கொண்டேன் என்றான் கிருஷ்ணன். உலக மக்களும் இதே கதிதான். அவர்கள் நித்திய அபிமானத்தாலும் பொய் எண்ணம் அல்லது அபிமானம் அல்லது நித்திய சம்பந்தத்தாலும் பொய் உறவாலும் துன்புறுகிறார்கள். இது பாருங்க வச்சுங்களா, அந்த பொண்ணு வந்து நம்ம முதல் குழந்தை வந்தா என்ன பண்ணுவீங்க, ரெண்டாவது குழந்தை தந்தால் கீழே விழுந்துட்டேன், எதனால குழந்தை பிறந்துருச்சா இல்லை. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குது, கற்பனை வளர்த்திட்டு இருக்குது. ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, மூணு குழந்தை. இவர் என்ன பண்றாரு, அதுக்கு வந்து ப்ரொவைடரா தள்ளி 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 படுக்கிறாரு, சப்போர்ட் பண்றாரு. அப்போ எண்ட் ஆஃப் தி டே அவங்க கற்பனை, ஆனா எண்ட் ரிசல்ட்டு அவர் கால் உடஞ்சது மிச்சம். இது மாதிரிதான் வாழ்க்கையில பெரும்பாலான சமயங்கள்ல மக்கள் வந்து கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனதளவில் ரியாலிட்டி வேறையா இருக்கும், ஆனா கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க.
பொய்யான அபிமானங்கள், பொய்யான விருப்பு வெறுப்புகள் துன்புற்று கொண்டே இருக்கிறார்கள், பக்குவம் இல்லாமல் இருக்கிறார்கள். வாழ்கவளமுடன். அடுத்தது சரீரம் அப்படிங்கிற 4வது அத்தியாயத்துக்குள்ள வந்தால உடம்பு, இது வந்து உடலை பற்றி உச்சகட்டமாக விளக்கங்கள் வந்துடும், தெளிவா பார்த்தரலாங்க. இடைவிடாத வெறுப்புக்கும் மிகப்பெரிய பந்தத்திற்கும் மூல காரணம் பெண். எப்படிங்க? இடைவிடாத வெறுப்புக்கும் மிகப்பெரிய பந்தத்திற்கும் மூல காரணம் பெண். ஒரு மாதின் உருவம் சதையாலும் கொழுப்பாலும் மூடப்பட்ட வெறும் எலும்பு கூட்டை தவிர வேறொன்றுமே இல்லை. பெண்ணே எல்லா துன்பத்துக்கும் காரணம். அவள் காமமே உருவானவள். அவள் உன்னுடைய உயிர் சக்தியை உறிஞ்சி விடுகிறாள். அவளை திருப்தி செய்வதற்காக நீ எத்தனையோ தீய காரியங்களை செய்கிறாய். இக்காரியங்களின் பலன்களை நீ அடைந்து கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். பொம்மலாட்ட பாவையை போன்ற பெண்களிடத்தில் பெறுவதற்குரிய இன்பம் என்ன இருக்கிறது? ஆழ்ந்து விசாரம் செய், ஆராய்ச்சி செய். இந்த பொய் தோற்ற உருவத்தை எந்த விவேகியாவது பகுத்தறிவாளியாவது மனதாலும் நினைப்பானா? ஒரு மாதின் உருவத்தில் நீ காணும் அழகு உள்ளிருக்கும் ஆன்வாவிலிருந்து வெளிவருவதே. 7 நாள்கள் நோய்பாய்ப்பட்ட பிறகு ஒரு பெண்ணின் கண், முகம், சரீரம் இவற்றின் நிலையை பார். அவளின் அழகு எங்கே சென்று விட்டது? ஒரு கிழவியின் சுருக்கமுள்ள முகத்தை பார். ஒரு பெண்ணின் அங்கங்களின் பாகுபாடு செய்து பார், அங்கங்களை பாகுபாடு செய்து பார். அவற்றின் பொய்யான மாயைத்தன்மை அறிந்து அவற்றை அறவே கைவிடு. நீ இந்த சரீரத்தை சதை இரத்தம் எலும்பு வியர்வை இப்படியாக பாகுபாடு செய்து பார்த்தால் பெண்களின் கவர்ச்சி கொஞ்ச காலத்தில் அற்றுப்போகும். பெண்களிடத்தில் உள்ள அன்பும் பற்றும் பக்தி முக்தி நற்செய்கைகள் முதலிய எல்லாவற்றையும் அழித்து மனத்தை குறுக்க செய்கிறது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அதாவது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, இது இதேதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்கள் ஆண்களை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இதே தான். ஆச்சுங்களா? இப்போ சிவானந்தர் வந்து பெண்கள்ல குறை சொல்ல, அவங்க கிட்ட பக்தி முக்தி நற்செய்கைகள் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ஆண்மகன் அந்த அன்பு பற்று பாசம் நல்லா வச்சுட்டு உள்ள போகையில நமக்குள்ள இருக்கிற அந்த லஸ்ட் மூலமா நம்முடைய ஆற்றலை நம்ம இழந்துறோம். ஆச்சுங்களா? அதனாலதான் அவர் இவ்வளவு கோபப்பட்டு சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கிற அந்த நம்ம இருக்கிற லஸ்ட் தான் நம்ம அந்த மாதிரி எல்லாம் தூண்டுதல் பண்ணி ஆற்ற நம்ம தான் சிக்கிக்கிறோம். ஆனா இழப்பு ஒண்ணு கிடையாது. ஆச்சுங்களா? இழப்பு வந்து நமக்கு தான். நமக்குன்னா நம்முடைய அந்த கர்ம வினைகள் நம்மளை தூண்டி எந்த குழியிலிருந்து பிறந்து வெளியில வர்றோம், அதே குழிக்குள்ள போய் ஆற்றலை விரயம் செய்வதற்கு துடிக்குது. இது வந்து கர்ம வினை, பிறப்பு இறப்பு சக்கரம். அதை வெட்டணும்னா சாதாரண விஷயம்னு கிடையாது. முழுமையான புரிதல் இருந்தாதான் அது நடக்கும். வாழ்க வளமுடன். எல்லா போகங்களுக்கும் காரணமாகிய பெண்களிடத்தில் உள்ள காமம் அற்று போகுமாயின், எல்லா போகங்களுக்கும் காரணமாகிய பெண்கள் மீது காமம் அற்று போகுமாயின், பிறகு மனதிலே ஆதாரம் கொண்டுள்ள எல்லா பற்றுகளும் தானாகவே அற்றுப்போகும். நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டீங்கன்னா, சிற்றின்பத்தின் மேல இருக்கிற ஆசையை விட்டு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டீங்கன்னா எல்லா விதமான பற்றுகளும் அற்றுப்போகும். ஆச்சுங்களா? எல்லா விதமான விஷயங்கள் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த நம்மளை பந்தப்படுத்தி நம்ம ஆற்றல் விரயம் செய்யும் எல்லா விதயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அற்றுப்போகும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அற்றுப்போய்விடும். விஷய வஸ்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக கொடிய விஷமும் விஷமே கிடையாது. விஷம் ஒரு சரீரத்தை மட்டும் பால்படுத்துகிறது. ஆனால் விஷய பொருள்கள், வெளிப்பொருள்கள் அநேக அடுத்தடுத்த பிறவிகளுக்கு காரணமாகின்றன. கேவலம் அற்ப ஆசைகளை திருப்தி செய்து கொள்வதற்காக இல்லை இந்த சரீரம், இந்த உடல் அதற்காக இல்லை. இப்போது தீவிர சாதனை செய்து எப்போதும் எல்லையில்லாத ஆனந்தத்தை அடைவதற்கே இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் எல்லையில்லாத ஆனந்தத்தை நாம் அடைவதற்குத்தான் நாம் அடிக்கடி தவம் 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 செஞ்சுட்டே இருக்கணும். அதே சமயத்துல அதுக்கு ஆற்றல் நீங்க பிரம்மசரியத்துல இருந்தாதான் கிடைக்கும். சும்மா சாதாரணமா நாம் ஆற்றல் வெறியதுல பலவீனத்துல இருந்தா இதுல ஜெயிக்க முடியாது. இந்த உடல் எடுத்ததற்கான பயனே போயிடும். திருமூலரா தான் சொல்லுவாரு, எவ்வளவோ மண் மண்ணொன்று தான்
பல பானைகள் ஆச்சு. மழை வரும்போது, விண்ணின்று மழை வரும்போது பானைகள்லாம் கரைஞ்சி மறுபடியும் மண்ணாயிரும். சில பானைகள் மண்ணாகாம இருக்கும். அது என்ன பானைகள்னா சுட்ட பானைகள் ஆச்சுங்களா. நீங்க மண் பானையை உருவாக்கி நல்லா சுட்டு சுட்டு காய வச்சு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, நெருப்புல சுட்டு எடுத்து வச்சிருந்தா எத்தனை மழை வந்தாலும் அது அப்படியே இருக்கும் ஆச்சுங்களா. நீங்க இன்னும் அகழ்வாராய்ச்சிகள்ல பல நூறு வருடங்களுக்கு முன்னால இருந்த மண் பொருட்கள் எல்லாம் கண்டெடுக்கிறாங்க. ஏன்னா அது சுட்ட பானைகள். அது மாதிரிதான் நம் உடலையும் மனதையும் தவத்தால் சுடணும். அதுனா தவம் 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 தவமேதான் தவமேதான் வாழ்வா மாறணும். அதுக்காக தான் இந்த பிறவியே. புரிஞ்சுதுங்களா? ஒரு சிலருக்கு புரிஞ்சதுன்னா வாழ்க வளமுடன். அடுத்தது, இந்த சரீரம் இருக்கிறது. மனித வாழ்க்கையின் நோக்கமாகிய பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு சரீரம் ஒரு சாதனம். சம்சாரமாகிய சாகரத்தை கடந்து மறுகரையை அடைவதற்கு இது ஒரு படகு போல உதவி செய்கிறது. இது ஒரு படகு. இந்த உயிருக்கு இந்த உடல் ஒரு படகு. இதை வந்து அசுத்தமும் அழுக்கும் நிறைந்த சேரும் சகதியிலும் சிக்க வச்சுட்டு மாட்டிக்கலாமா? யோசிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். இந்த சரீரம் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆதாரம். அது அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. அது அபகீர்த்தி, இகழ்ச்சி, கஷ்டம் முதலியவற்றை கொடுக்கிறது. அது முன்னெச்சரிக்கையின்றி கன நேரத்தில் மறைந்து சென்று விடுகிறது. அது நோய், அழிவு, முதுமை முதலியவற்றிற்கு உட்பட்டது. ஆகையால் நிரந்தர தூய்மையாக எங்கும் பறந்துள்ள ஆன்மாவையே எப்போதும் நினை. இந்த உடம்பு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இது வந்து நிலையில்லை சரிங்களா. சில சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் இன்னைக்கு அழகாக இருக்கீங்க, ஆனால் இப்படி இருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, பார்க்கறக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா கரண்ட் இருந்து லைட் அடித்தா ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸு, லைட் அடிக்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும், நேரில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு தூங்கா தூக்கம் கெட்டுருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது உடம்பெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க, எல்லாரும் அப்படி தானே சொல்லுங்க. அப்போது இது ஒரு படகு தான். படகுங்கிறது ஒரு இடத்துல இருந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு கருவி தானே ஒழிய, இந்த கருவியில நம்ம எப்பவுமே குடியிருக்கலாம்னு நினைக்க வேண்டியது தேவையில்லை. ஆனா இந்த படகு ஓட்டையுள்ளதான் பாத்துக்கிறது நம்ம கடமை. இல்லைன்னா நீங்க அடுத்த கரை போய் சேராமையே பலவீனம் ஆயிடுவோம் ஆச்சுங்களா. சோ எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கு. வாழ்க வளமுடன். இந்த உடல் தற்காலத்தில் மட்டுமே தோற்றம் அளிக்கிறது. முன்பும் பின்பும் இல்லாத ஒரு பொருளை இப்போதும் இல்லாதது என்றே கருத வேண்டும். தூய புத்தியோடு நீ இந்த விஷயத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகம் ஒன்றுமே இல்லாதது அத்தியந்த அபவா என்பதை காண்பாய். அசுத்தம், சிறுநீர், களிமலம், சீழ் முதலியவற்றால் நிறைந்துள்ள இந்த சரீரம் அழியக்கூடியது. இது நுரை, நீர்க்குமிழ் அல்லது காணல் நீர் ஆகியவற்றைப் போல் நிலையில்லாதது. நீ உன் விரோதிகளால் இது இழிவாக கருதப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்முடைய எதிரி நம்மளை வெறுக்கிறவங்களுக்கு நம்ம உடம்பு எப்படி பாக்குறாங்க இழிவா பாக்குறாங்க கரெக்டா. நம்மளுடைய எதிரி நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு ஒரு இப்படிதானே பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லை. சாதாரணமா ஒரு இப்ப ரஷ்யால இருக்காங்க, அவரு ஒரு நாட்டுக்கு படையெடுத்துட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க. நாட்டுக்கு நாடு படையெடுக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ இங்க இஸ்ரேல்னு எடுத்துக்கலாம். இஸ்ரேல்லேருந்து பாலஸ்தீனத்தில் போய் கொண்டு போடுறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த மக்கள் தீவிரவாதிகள்னு அவங்க சொல்லிக்குவாங்க. ஆனா தீவிரவாதிகள் சொல்ற ஆளுங்க இந்த மக்களுக்கு வந்து ஹீரோஸ், நேஷனல் ஹீரோஸ் இல்லைங்களா. அதே இங்க நேஷனல் ஹீரோஸா இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு வந்து தீவிரவாதிகள். அப்ப இவங்க வந்து அந்த மக்கள் அசால்ட்டா புடிச்சு வச்சு கழுத்து அறுத்து தர்றாங்க, உயிரை எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க குண்டு போட்டு அழிக்கிறாங்க. ஏன்னா எதிரிகளுக்கு அற்பமா தெரியுது, நம்ம உயிர் எல்லாமே அற்பமா தெரியுது. அதுதான் சொல்றாரு. ஸோ இது அவ்வளவு முக்கியத்துவம் பண்ணணுங்கிறது கிடையாது. பிராணன் இவ்வுடலை விட்டு நீங்கிய பிறகு இது உபயோகமற்ற மரக்கட்டை போல் தரையில் விழுந்து கிடக்கிறது. எல்லா கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அதுவே காரணம். அது உன்னுடைய உண்மை விரோதி. நீ அந்த சரீரத்தை சாணமாக பாவித்து புறக்கணிக்க வேண்டும். நீ ஏன் அதை பற்றி கொண்டு சென்ட், பவுடர், புஷ்பங்களால் பூஜை செய்கிறாய்? அதை ஒரு அழகான பட்டு துணியாலும் ஆபரணங்களாலும் அலங்கரித்து கொண்டு சிறுபிள்ளை தனிமாத்தனமாக இருக்காதே. அது முற்றிலும் அறியாமையாகும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதுதான் சொல்றேன். நீங்க வந்து நம்ம வந்து ஒரு கரையிலிருந்து அந்த கரைக்கு போய் சேரணும். இந்த உடலை வந்தாச்சு கர்ம வினைனால. நம்ம வந்து இறைவனை, எல்லாமே இறைவனை அடைவதற்கு இந்த பிறவியில நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. இதுல இதை ஒரு படகா பயன்படுத்திட்டு இறைவனை அடைவதற்கான பாதையை பார்க்கணுமே ஒழிய, வெளி உலக மயக்கத்திற்கு இந்த உடம்பை வந்து பயன்படுத்தி அடுத்தவங்களை மயக்கிறது அந்த மாதிரிக்கெல்லாம் தேவையில்லை.
ஆச்சுங்களா. அடுத்தவங்களுக்காக வந்து நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய திருப்திக்கு உங்களுடைய விட நீங்கள் போகிற அந்த படகு ஓட்டையெல்லாம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் ஆச்சுங்களா. அப்போது அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்குங்க ஒழிய வேறு எந்த விதத்தில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாலும் சிலர் வந்து கொஞ்சம் கால் குறுகுறுன்னு இருந்தால் தவம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் புறக்கணிக்கணும். நமக்கு உடம்பெல்லாம் முக்கியம், தவம் முக்கியம், நமக்கு அதுக்குள்ளே நம்மளுடைய ஆன்மா முக்கியம் ஆச்சுங்களா, அதுதான் முக்கியம் ஆச்சுங்க. வாழ்க வளமுடன். இவ்வுலகத்தில் உள்ள எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த சரீரம் கூட என்னுடையதல்ல, இதுவே உண்மை அறிவாகும். அவன் என்னுடைய மகன், அவள் என்னுடைய மகள், அவள் என் மனைவி என்று இந்த வீடு என்னுடையது, நான் ஒரு பிராமணன், நான் ஒல்லியாக இருக்கிறேன், நான் குண்டாக இருக்கிறேன், இது உயர்தரமான அறிவின்மையாகும். இந்த சரீரம் மீன், நரி, கழுகு ஆகியவற்றுக்கு சொத்தாகும். இதை நீ எப்படி உன்னுடையது என்று சொல்லிக் கொள்ளலாம்? எப்படி ஒரு ஆடு தன்னுடைய உடலை தன்னுடையதுன்னு சொல்லிக்கொள்ள முடியாதோ, அது எப்படி நம்முடைய மனிதர்கள் பார்வையில் அது நமக்கு உணவாகத்தான் தெரியுதோ, ஆட்டை கொண்டுட்டு போய் அது கடசாப்பு கடையில் இருக்கிற ஆடு நமக்கு உணவால தெரியுதுப்பா. நம் மக்களுக்கு எத்தனை கோழிகள், காட்டுக்குள்ள தெரிகிற கோழிகள், அந்த கோழிகளுடைய உடலுக்கு அந்த கோழிகள் உரிமை கொண்டாட முடியுமா? விட்டுருவானா? அந்த கோழியை பிடிச்சி கொண்டுட்டு போய் அதை நம்மளால் அடிச்சு சாப்பிட்றோம் மனிதர்கள். அப்போது அது மாதிரி நம்முடைய உடம்புக்கு மட்டும் நம்ம உரிமையா? நம்ம எப்படி உரிமையாக முடியும்? அதுதான் நம்முடைய உடம்பு மற்ற உயிர்களுக்கு, அதாவது மீன், நரி, இந்த சரீரம், நரி, கழுகு, மண்புழுக்கள், மண், எல்லாத்துக்கும் உணவு தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். உடம்புக்கு சோப்பு, தலைக்கு எண்ணெய், முகத்துக்கு பவுடர் உபயோகித்தல், தினம் 1000 தரம் கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொள்ளல், விரல்களில் மோதிரம் அணிந்து கொள்ளல், இவையும் இன்னும் இவை போன்றவையும் உடம்பின் மேலுள்ள பற்றை மேலும் அதிகப்படுத்தும் ஆகையால் அவற்றை விரக்கம் என்று விட்டுவிடும். ரொம்ப வந்து நீங்கள் உடம்பு மேலே பற்றை வளர்த்தி கொள்ளாதீங்க ஆச்சுங்களா. அதுக்கு பற்று வளர்த்தி கொள்றது மூலமாக தான் சோம்பேறித்தனம் கூட வளரும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஒரு பெரிய கொப்புளம் குணநீரால் கழுவப்படுகிறது, போரிக் கழும்பு அதற்கு தடவப்படுகிறது, அதன் பிறகு துணி கட்டப்படுகிறது. அதுபோல இந்த அசுத்த சரீரமும் ஒரு மிகப்பெரிய கொப்புளம். எப்படி சொல்ற பாருங்க, இந்த உடம்பு ஒரு பெரிய கொப்பளமாட்ட ஆச்சுங்களா. எப்படி அந்த கொப்பளம், கையில ஒரு கொப்பளம் வந்துருச்சுன்னா அது மேல வந்து ஒரு ஒரு தண்ணீர் நல்ல லோஷன் போட்டு கழுவி, அடுத்தது அதுக்கு மேல ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு துணி போட்டு சுத்தி அந்த கொப்பளத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கோ, அப்புறம் அரிச்சு சொரிஞ்சுட்டுக்குறோம். அந்த மாதிரி இந்த சரீரமும் ஒரு மிகப்பெரிய கொப்பளம். இது தினமும் கழுவப்படுகிறது, குளிச்சு குளிக்கிறோம் இல்லைங்களா, கழுவப்படுகிறது, அதனால் ஆகாரம் துணிக்கப்படுகிறது, அதுதான் கழிம்பு. அடுத்தது ஆடை அணிவிக்கப்படுகிறது, ட்ரெஸ் போட்டு கோந்திருக்கிறார், இதுதான் சாதுக்கள் இந்த சரீரத்தை அசுத்தங்கள் கழிந்தொழுகும் ஒரு மிகப்பெரிய கொப்பளமாக பாவிக்கிறார்கள். ஆனால் மயக்கத்தாலும் அறியாமையாலும் உலகியல் மக்கள் இந்த சரீரத்துக்கு பூசை செய்கிறார்கள். உடை அணிந்து கொள்ளுவது இந்த சரீரத்தின் அழகை அதிகப்படுத்துவதற்காக அல்ல, இந்த சரீரம் அநேக விதமான அசுத்தங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அழுக்கான தோற்பை தான். இந்த அசுத்த சரீரத்தை மூடுவதற்காகவே துணி அணிவித்து கொள்ளப்படுகிறது. எளிய ஆடைகளையே அணிந்து கொள், உயர்ந்த எண்ணங்களையே நினை, தூய்மையுடன் கூடிய உன்னுடைய ஆன்மா அல்லது கடவுளில் ஆழ்ந்த வாழ்க்கையை உண்மையான அழகை கொடுக்க முடியும். இவ்வுடலில் அழகு உண்மையானதல்ல, நிரந்தரமானதல்ல, இது வெறும் தோற்றம். தோளின் அழகும் வெறும் தோற்றமே, அழியாத எல்லையில்லாத அழகை நீ கடவுளிலும் தவத்திலும் தான் பார்க்க முடியும். வாழ்க வளமுடன். மனிதனே, எல்லா பொருள்களும் அழியும் தன்மையுடையவனாக இருக்கும் போது இந்த அசுத்தமான சரீரத்தை நான் என்றும் இது என்னுடையது என்றும் இவன் என் மகன் என்றும் சொல்லிக்கொள்ள உனக்கு வெக்கமாக இல்லையா? மனிதர்களுடைய இந்த சரீரங்கள் நம்முடையவை என்று நரிகளும் கழுகுகளும் மீன்களும் சொல்லுகின்றன. இவ்வுலகம் அல்லது இந்த சம்சாரம் அசரம் அல்லது விரசம் எலும்புகளை கம்பம் போன்று ஆதாரமாக கொண்டு நரம்புகளால் கட்டப்பட்டு இரத்தத்தாலும் சதையாலும் மேலே பூசப்பட்டு தோளால் பொருத்தப்பட்ட துர்நாற்றத்தோடு கூறிய சிறுநீராலும் களிமலத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கும் துன்பம், துயரம், நோய் இவைகளுக்கு இருப்பிடமாகிய எந்நேரமும் இன்பம் ஓடிட்டு இருக்கிற இந்த முட்டாள் உடம்பு பஞ்சபூதங்களில் ஆகி சக்தியற்ற அழியக்கூடிய அசுத்தமான இந்த சரீரத்தின் மேலுள்ள அபிமானத்தை பற்றை விட்டுவிடு. இந்த சரீரத்தில் மகிழ்ச்சி அடையும் மனிதர்களுக்கும் புழுக்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்க வளமுடன். இதுக்கு விளக்கமே வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். பெரிய செப்பிட்டு வித்தை செய்யும் மாயை
செய்யும் மாயை ஓர் எலும்பு கூட்டை தயார் செய்து சதைகளால் மறைத்து அநேக விதமான அசுத்தமான அசுத்தங்களை ஓர் அழகிய பளவளப்பான தோளால் மூடி வைத்திருக்கிறது. அறிவிழந்து மயங்கிய மனிதனே, எத்தனை காலம்தான் நீ இந்த சரீரத்தை உன்னுடையதென்று சொல்லிக் கொள்ளப் போகிறாய்? இந்த அழிலும் அழியும் சரீரத்தை நீ எத்தனை காலம் பற்றி கொண்டிருக்கப் போகிறாய்? இந்த சரீரத்தின் மேலுள்ள அபிமானத்தை விட்டு சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய உன் உண்மைத்தன்மையை அறிந்துகொள். இவ்வுடல் வியாதியும் தளர்ச்சியும் இல்லாதிருக்கும் போது, முதுமைக்கு வெகு நாள்கள் இருக்கும் போது, இந்திரியங்களின் சக்திகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் போது, வாழ்க்கை சிதைவுறாமல் இருக்கும் போது, விவேகம் அல்லது பகுத்தறிவுள்ள மனிதன் ஆத்மா அனுபூதி ஆத்மா இறைவனோடு ஒன்ற பாடுபட வேண்டும். வீடு பற்றி எரியும் போது கிணறு வெட்டுவது பயனற்றது. வாழ்க வளம் என்ற லாஸ்ட் பேராகிராஃப் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. இந்த உடல் வயசாகி வியாதி வந்து தளர்ச்சி அடையாம இருக்கும் போதே, நீங்க கொஞ்சம் தெம்பா இருக்கும் போதே, முதுமைக்கு வெகு காலம் இருக்கும் போதே, இந்திரியத்தின் சக்திகள் கண்ணு தெரியாம போறதுக்காவது இந்த சக்திகள் எல்லாம் குறையாம பாதிக்காம இருக்கும் போதே, நம்முடைய வாழ்க்கை சிதையாம இருக்கும் போதே, விவேகம் அல்லது பகுத்தறிவுள்ள மனிதன் ஆத்ம அனுபூதிக்கு பாடுபட வேண்டும். அதுவும் பண்ணணும், உடம்பு நல்லா இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணி பயன் இல்லை. வீடு பற்றி எரியுதுன்னு வைங்க, அங்கே போய் கிணறு வெட்டிட்டு இருந்த என்ன பயன்? வீடு எரிஞ்சிருச்சு, அங்கே கிணறு வெட்டி நீங்கள் எங்கே தங்குவீங்க? அந்த மாதிரி இந்த உடம்பு நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு, காலங்கள் போயிட்டே இருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? போய் கிணறு வெட்டிட்டு இருக்கீங்க, அது சம்பாதிக்கலாம் இது சம்பாதிக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அதுன்னு ஓடிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே வீடு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. உங்கள் உடல் பலவீனம், நாளுக்கு நாள் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால உஷாரா இருங்க. வாழ்க வளம். அடுத்தது மிக முக்கியமான அத்தியாயம், அஞ்சாவது அத்தியாயம், பெண் அப்படிங்கிற தலைப்பு. இதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.